வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்டுப்பண்ணியை கட்டுப்படுறது எப்படி அப்படிங்கிறது தான். முதல்ல காட்டுப்பண்ணி ஏன் விவசாய நிலத்துக்குள்ளே நுழையுது அப்படிங்கிறதான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக காடுகளில் வந்து காப்பு காடுகளில் நிறைய வகை வெரைட்டியான மரங்கள் இருக்கும். மரம், செடி, கொடிகள், அந்த காட்டு மிருகங்களுக்கான அனைத்து வகையான பழ வகைகள்லேருந்து எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ அந்த காடுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வனத்துறையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வருமானத்துக்காக வேண்டி யூகலிப்டஸ் இந்த மாதிரியான மரங்களை நடுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த மரங்களை தவிர வேறு புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகிடுது. அப்போது காடுகளில் இருக்கிற மிருகங்களுக்கான உணவு தேவையும் நீர் தேவையும் பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை அங்கே உருவாகுது. அப்போது அந்த காடுகளை பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்க விவசாய நிலத்துக்கு பன்றி, மயில், இந்த மான் போன்ற மிருகங்கள்லாம் வந்து விவசாய நிலத்தில் இருக்க உணவு பண்டங்களை வீணாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. பொதுவாக சாலை நெடுஞ்சாலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்க்கலாம், மான் அடிபட்டு இறந்து கிடக்கிறத பார்க்கலாம், அல்லது மயில் இந்த மாதிரியான மிருகங்கள் வந்து அடிபட்டு விவசாய நிலத்துக்களை வந்து ஊருக்குள்ளே புகுந்து நாசம் செய்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சவுத் சைடு போனோம் அப்படின்னா யானைகள், புலிகள் கூட வந்து ஊருக்குள்ளே வந்து புகுந்து அட்டகாசம் செய்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணமே இதுதான், நம்ம காடுகளை அழிக்காமல் பாதுகாக்கணும். காடு, அதாவது ஒரு விலங்கினங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த விலங்கினங்கள் ஊருக்குள்ளேயோ விவசாய நிலத்துக்குள்ளேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதையெல்லாம் மீறி நாம் வந்து இயற்கைக்கு எதிரான செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக இயற்கை நமக்கு எதிராக சில செயல்களை செய்ய வேண்டி வரும். அந்த மாதிரி தான் இந்த விவசாய நிலத்துலேயும் காட்டுப்பன்றி தொல்லை இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு சில வழிமுறைகள்லாம் கடைபிடிச்சி அதெல்லாம் சாத்தியப்படாமல் இப்போ ஒரு புதுவித ஐடியா கிடச்சி அதை இந்த விவசாயி வந்து செயல்படுத்தியிருக்காரு. அது என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு காட்டுப்பன்றி தொல்லையை வந்து இல்லாமல் இருக்குதா, கட்டுப்பட்டுருக்கா, வாங்க அந்த விவசாயிகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர் என்னங்க ஐயா? கே குழஞ்சப்பங்க. ஐயா நீங்கள் என்ன மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து மல்லாட்டை, நெல், கரும்பு எல்லா பயிர் அனைத்தையும் செய்வோம். சின்ன பிள்ளையிருந்தா விவசாயம் தான் செய்கிறேன். ஐயா இப்போது உங்கள் இப்போ தோட்டத்தில் காட்டு பன்றி தொல்லை இருக்கிறதா சொன்னீங்க. ஆமாம். எவ்வளோ நாட்களாக இந்த தொல்லை இருக்குது உங்கள் தோட்டத்தில்? இது இப்போ கிட்டத்தட்டங்க ஒரு 3 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குதுங்க. இப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றினீங்க? நாங்கள் வந்து தட்டு எடுத்து குண்டா எடுத்து சுற்றி தட்டி பார்த்தோங்க. நைட்டில் வந்து கத்தி பார்த்தோம். திரும்பி தூங்கிட்டா எந்த டைம் வருதுன்னு தெரியல. அதனால் கம்பிகளும் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சுற்றி சணல் வாங்கி கட்டி அதை கட்டி வச்சுருந்தோம்னா அது வந்து என்ன பண்ணுது, முளைச்சோடு பிடிங்கிட்டு உள்ளே ஓடி போய் பயிரை வீணாகுது. அப்போ வந்து இந்த பயிரை வந்து வந்து பார்த்தோம்னா மனசு கஷ்டமாக இருக்குது. அதன் பிறகு ஒரு தம்பி என்ன சொன்னாப்புல, முட்டை அழுவுன கோழி முட்டை வாங்கிட்டு வந்து அதை கரைச்சி வரப்பை சுற்றி ஊற்றி விட்டிங்கன்னா வராதுன்னாரு. நமக்கு 2 ஏக்கர் இருக்குது, அதை வாங்கி ஒரு டசன் முட்டையை வாங்கி ஊற்றி விட்டாக்கா அது 1 நைட் 2 நாள் இருந்து அந்த வாடை அந்த காற்று மையத்தில் அந்த சுமல் தெரியல, அதுக்கு அது மதிக்க மாட்டுது. திரும்பி என்ன பண்ணுது, அது வர ஆரம்பிச்சிடுது. ஆரம்பிச்சுன்னா அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னார், குருணா வாங்கி போடலான்னாரு. 70 ரூபாயில் இருக்குது, 180 ரூபாயில் இருக்குது. அந்த குருணா வாங்கிட்டு வந்து 70 ரூபா குருணா வாங்கி போட்டாக்கா அது ஒரு வாரத்துக்குள்ளே வரையும் அந்த கவுலூர் வரையும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது, தெரியல பயிர் நஷ்டடி இல்லை. அப்புறம் என்ன பண்ணுது, மழை பெஞ்சிச்சுன்னா வந்து அந்த காவகாத்திர நாளுக்கு பூரா திரும்பி அந்த பயிரை வீணாகக்கூடிய வாய்ப்பு உருவாகி போகுது. அதனால் எந்த வகையிலையும் நமக்கு விவசாயத்தில் இப்போ முன்னேறதுக்கு கஷ்டமாக இருக்குது. செலவு தான் வருதே தவிர மிருகங்களை வந்து காடு எஞ்சதுனால உள்ளே வந்து விவசாய பயிரை நாஸ்தடி பண்ணுது. அப்போ இதில் எந்த வகையிலையும் பார்த்தாலும் நம்ம விவசாயிகளுக்கு நஷ்டத்தை கொடுக்குது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு தம்பி வந்த மாதிரி மிருகங்கள்லாம் வச்சு ஃபீக்கரில் அவுட் பண்ணி விட்டா கொஞ்ச நாளைக்கு வராது இருக்குன்னு என்று சொன்னார். அட ஏன்பா இதுமாரி சொல்லி வரவங்களாம் ஒன்று சொல்கிறீங்க, முட்டை வாங்கி தெளிவு சொன்னார், கொரோனா போட சொன்னார், இது சணலை கட்ட சொன்னார், இது ஆள் வச்சு முளைச்சொன்னு அறிக்கைன்னா எந்த பயிரில் போனாலும் என் பயிரை உருவாக்க முடியல. வரவெல்லாம் ஒரு கேள்வி சொல்கிறாங்க, ஆனால் பயிர் வந்து நஷ்டடி ஆகி போகுது. அப்போ இப்போ ஒருத்தர் வந்து சொன்ன பிறகு அந்த செட்டு கட்டினா மிருகங்களை காத்துற ஸ்பீக்கர் இதில் பண்ணி பாட்டு பதிவு பண்ணி கட்டினா வராதுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சரி அது தான் செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் வச்சு செட் பண்ணி அதை வந்து புலி, சிங்கம், கரடி உரும்புற மாரி அதை ஒரு மேலே சத்தம் மாரி குண்டான் தட்டுலாம் கட்டி அலட்டி அதெல்லாம் வராதுன்ற மாதிரி சொன்னார். அதை கட்டின பிறகு இப்போ 1 வாரமாக எதுவும் ஒரு பிரச்சனையும் தெரியல, நல்லா இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு 4 ஏக்கர் தோட்டம் இருக்குன்றீங்க, இந்த ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? அந்த தம்பி சொன்ன பிறகு அந்த ஒரு ஸ்பீக்கர் கட்டின பிறகு 2 ஏக்கர் கரும்பை கரணையே பாதுகாப்பு பண்ணுது. அந்த கரும்புலேயும் இன்னும் கொஞ்சம் 1-2 ஸ்பீக்கர் உள்ளே வச்சாக்கா
அலண்டு வெளியே ஓடிடுச்சுன்னா நம்ம பயிர் நஷ்டடி வரான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது இந்த ஸ்பீக்கர் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்ல முடியுங்களா? செலவெல்லாம் ஒன்று நார்மலான செலவுங்க. இப்போ ஒரு கிலோ வந்து குருணா வந்து இன்றைக்கி 70 ரூபா 80 ரூபா விற்கிது, 170 ரூபாயும் விற்கிது. இது ஆகுது ஒரு 2000 ரூபா செலவாச்சுங்க செட் உள்பட. வச்ச பிறகு அந்த ஒரு எனக்கு அந்த பயிருக்கு தொந்தரவு இல்லைங்க. அப்போ இன்னும் 2 ஸ்பீக்கர் வச்சா கூட சௌகரியமான்ற மாதிரி தெரியுது என் மனசுக்கு. அப்போ நம்ம பொருள் காபந்து பண்ணிக்கலான்னு நான் நம்பி. காடு அழிஞ்சதுனால மிருகங்களுக்கு விவசாய காட்டில் நொஞ்சிடுச்சு. இப்போ காட்டு பன்றியை கட்டுப்படுத்துறதுக்கு டெக்னிக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் தோட்டத்தில்? ஆ இருக்குது. அப்போ இன்னும் 2 ஸ்பீக்கர் வச்சா நம்ம தொந்தரவு இல்லைன்ற மாதிரி நம்பி கூட இருக்கிறேங்க. சரிங்க, நன்றி. நன்றி, வணக்கம். ஐயா வந்து கரும்பு வந்து ஒரு 2 ஏக்கரில் கரும்பு பயிர் பண்ணுறதா சொன்னார். அந்த கரும்பு தோட்டத்தை தான் இப்போ நின்றுட்டுருக்கோம். கரும்பு தோட்டம் வந்து இப்போ காட்டு பன்றிகளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்விடமாக அது கருதும். ஏன் அப்படின்னா, இது ஒரு 2 அடி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா உள்ளே யார் இருக்காங்கன்னே தெரியாது. அப்போ வந்து ஒரு நிரந்தரமாக அது வசிப்பிடமாக கூட மாற்றிக்கும். ஒரு வாரம் இந்த கரும்புக்குள்ளே காட்டு பன்றி தங்குச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ஏக்கர் கரும்பையும் நம்ம சுத்தமாக நாசம் பண்ணிட்டு போயிடும். மேலே பார்க்குறது கரும்பு அப்படியே பச்சையாக தான் இருக்கும், ஆனால் அடியில் இருக்க தண்டுகள் எல்லாம் சுத்தமாக அது வந்து உறிஞ்சி சாப்பிட்டுட்டு நாசம் பண்ணிட்டு போயிடும். அப்போது கரும்பு மகசூல் வந்து 1 ஏக்கருக்கு 40 டன் கரும்பு கிடைக்குது அப்படின்னா அதில் மகசூல் சுத்தமாக போயிடும். 10 டன் 15 டன் தான் கிடைக்கும். அப்போ அந்த பயிர் செய்கிற விவசாயிக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். ஐயா இப்போ வந்து 3 வருஷமாக அந்த தோட்டத்தில் வந்து காட்டுப்பன்றி தொல்லை இருந்தது சொன்னார். பொதுவாக காட்டுப்பன்றி ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாவே அந்த தோட்டத்தை சுத்தமாக நாசம் பண்ணிட்டு தான் அடுத்த தோட்டத்துக்கு போவோம். அதோட குணாதிசயமே அது தான். ஒரு இடத்துல கை வச்சிச்சு அப்படின்னா அந்த கை வைக்கிற இடம் சுத்தமாக காலி பண்ணிவிடும். அப்போ விவசாயிக்கு டோட்டலாக டேமேஜ் ஆகிடும், நஷ்டமாயிடும். அவங்க சரியான மகசூல் இல்லாமல் கஷ்டப்படணும். இப்போ 3 வருஷமாக எவ்வளோ அவஸ்தப்பட்டிருப்பார் இந்த விவசாயி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினதுக்கப்புறம் இது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது இல்லாமல் நிறைய டெக்னிக் சொன்னார். அதாவது அழுகிய முட்டையை கரைச்சி ஊற்றுறது, குருணா மருந்தை வந்து வாடகைக்காக வைக்கிறது, அப்புறம் அதோடு இல்லாமல் சலூன் கடையில் கிடைக்கிற முடியை கொண்டு வந்து போட்டால் கூட வராது. அந்த முடியை அந்த பொதுவாக அந்த காட்டு பன்றியை உள்ளே வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா தரையெல்லாம் நுகர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். அப்போது அந்த முடி வந்து அதோட நாசியில் போச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஒரு இனம் புரியாத வழியை உண்டாக்கி காட்டுப்பன்றியை திருப்பி ஓடுற செய்யும்னு சொல்லி நிறைய செய்திகள் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் முடியை போடும்போது அது ஒரு அபசகுனமாக நினைப்பாங்க சிலர். அதனால தான் அவர் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து சுமார் 2000 செலவானதாக சொல்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போது அந்த தோட்டத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 ஏக்கருக்கு வந்து ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும். கருணை வந்து நல்ல பணப்பயிர் தான். அதனால் 2000 வந்து பெரிய விஷயம் கிடையாது. இதையே நம்ம இன்னொரு 6000 செலவு பண்ணி தோட்டத்தை சுற்றி ஒரு 4 ஸ்பீக்கர் கட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு நிரந்தர முதலீடு. இது வந்து ஒரு ஆண்டுக்கு பல வருஷங்கள் வந்து இதை பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு நிரந்தர முதலீடு தான் நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தணும். இந்த டெக்னிக் வந்து ஐயா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் நிறைய டெக்னிக் இருக்குது. இது வந்து நல்லா இருக்கிறதுனால உங்கள் தோட்டத்துலேயும் இதை பயன்படுத்தி காட்டு பன்றியை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.